உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. ஆவணப்படுத்தோடைய நோக்கம்ங்கிறது என்னன்னா, தலைவருடைய வைகோவுடைய சாதனைகள், அவருடைய தொண்டு தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக அவர் ஆற்றிய தொண்டு, தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களுக்கும் போய் சேரணும், அந்த மக்கள் மனசுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், தலைவர் வைகோ கிடைக்கணுங்கிறது தான் முதல் நோக்கம். கிட்டத்தட்ட 44வது திரையிடல் நிகழ்வு இன்னைக்கு சேலத்துல. அடுத்து சில ஓரிரு மாதங்களில் பொறுத்த வரைக்கும், அடுத்து பிரதான தொலைக்காட்சிகளில் இந்த ஆவணப்படத்தை கண்டிப்பாக நாங்கள் ஒளிபரப்போம். 8 கோடி தமிழ் மக்களும் இதை பார்க்கணும். அது மாத்திரம் தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கின்ற கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த ஆவணப்படத்தை, மாமனிதன் வைகோ என்ற ஆவணப்படத்தை பார்க்கணும். தலைவர் ஆற்றிய பணி, அரும்பணி, தொண்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நோக்கம், இந்த ஆவணப்படத்துடைய நோக்கம். சார், இப்ப வந்து ஆளுநர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. எப்படி விட்டுருக்காருன்னா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்றதை விட தமிழகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனுடைய கருத்து உங்களுக்கு எப்படி? அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை, அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிற அந்த வார்த்தையை மாத்தி தமிழ்நாடு என்று அறிஞர் அண்ணாவால் சுட்டப்பட்டது. தமிழை நாடு, தமிழரை நாடு, தமிழ் கலாச்சாரத்தை நாடு என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டியவர் அறிஞர் அண்ணா. அந்த தமிழ்நாடு என்ற பெயர் வரணும்னு சொல்லிட்டு பல பேர் போராட்டம் பண்ணி தங்க உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த வரலாறுலாம் நம்மளுடைய ஆளுநருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அவர் ஒரு பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனா, ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தலைமை நிர்வாகியா, பாஜகவின் மாநில தலைவர் போல அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. நான் அதனாலதான் சொன்னேன், ஒரு ஆளுநருங்கிறது, ஒரு கவர்னருங்கிறது ஒரு பொதுவான ஒரு மனிதர், தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டிய ஒரு பொதுவான ஒரு நபர். ஒரு குறிப்பிட்ட இயக்கம், ஒரு மதவாத ஒரு இயக்கத்துக்காக அந்த அது போன்ற சித்தாந்தங்களை, மதவாத சித்தாந்தங்களை நாளொரு பொழுதும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அதனால சொன்ன, அவரு தமிழ்நாடு பேரை மாத்தணும்னா நாங்க அவர் பேரை மாத்திட்டோம். ஆர் என் ரவி கிடையாது, அவர் பேர் ஆர் எஸ் எஸ் ரவி. சார், இப்ப வந்து தற்காலிக ஆசிரியர்களுக்கு வந்து 109 கோடி ரூபாய் அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு, நேற்று அரசாணையை வெளியிட்டிருக்கு. ஆனால் பகுதி நேர ஊழியர்களுக்கு வந்து ஒரு 10 வருஷமா எல்லாமே இருந்தது. அந்த மனுக்கள் பத்தி உங்ககிட்ட கூட இப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதை நீங்க எந்த அளவுக்கு, இப்போ நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு முதல்வர்கிட்ட எடுத்து செல்வீங்க? அது பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கை, அவங்க அந்த கோரிக்கையை மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு போக்குவரத்து துறை சார்ந்த நியாயமான கோரிக்கைகள் இருக்கு. அந்த போக்குவரத்து துறை இருக்கட்டும், மின்சாரத்துறை இருக்கட்டும், அதில் இருக்கிற ஊழியர்கள், பகுதி நேர ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், நிறைய நியாயமான கோரிக்கைகள், பல ஆண்டு கோரிக்கைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கு. நியாயமான அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இருக்கு. அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களா இருக்கட்டும் சரி, நம்முடைய முக்கிய அமைச்சராக சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றணுங்கிற அந்த முனைப்பு இருக்கு. ஆனால் சிலது செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க, சில கோரிக்கை நீங்க கொடுத்த வரைக்கும் நீங்க ஜியோ கொடுத்துருக்கிறாங்க. ஆனா சிலது மற்ற கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் காலதாமதம் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் நிதிநிலை நெருக்கடி. இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்பிதான் இருக்கு. இன்னைக்கு வேட் போய் ஜிஎஸ்டி வந்தது பாத்தீங்களா, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிதி பொறுத்த வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கு, காலதாமதமாக கிடைக்குது. கிட்டத்தட்ட அந்த ஜிஎஸ்டி அந்த இழப்பு நிதியை கிட்டத்தட்ட 11,000 கோடி வர வேண்டியது இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு பல விலையேற்றம், நீங்க பால் விலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பல பொருட்கள் நம்ம உடுத்துற உடை விலையேற்றம்ங்கிறது அது மாநில அரசுனால கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் ஃபியூல் பிரைஸ் ஹைக், அதாவது எரிபொருள், நம்முடைய பெட்ரோல் டீசல் அதோட விலையேற்றத்தினால தான் வந்திருக்கு. அது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் இருக்கும் பொழுது, அது இருக்கும் பொழுது என்னன்னா, அந்த ஏற்றம் தான் முக்கியமான மற்ற இந்த பணவீக்கத்துக்கு சரி பல பிரச்சனைக்கு அதுதான் காரணம். இந்த பல நீங்க சொல்ற இந்த முக்கியமான இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள், அதெல்லாம் மாநிலம் செய்ய நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குன்னால நிதி வேணுமே,
இன்னைக்கு எவ்வளவோ பல சிரமத்துக்குள்ள அதனுடைய சில முக்கியமான சில நியாயமான கோரிக்கைகள் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இனி அடுத்து பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வாக்குறுதிகள் 70% கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதுலயுமே சில முக்கியமான வாக்குறுதிகள் இனி நிறைவேற்றப்படவில்லைங்கிறது உண்மைதான். ஆனா அதுலயுமே அடுத்து வர காலத்துல கண்டிப்பா செய்வாங்க. முக்கியமா மகளிருக்கு உண்டான அந்த மகளிர் அந்த குடும்ப தலைவிகளுக்கு உண்டான அந்த ஊக்கத்தொகையை பொறுத்த வரைக்கும் அதுமே அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த சில மாதங்கள் அதுக்குண்டான அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா வரும். வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கடந்த கொரோனா காலம் சரி அதுக்கு முன்னாடி நிறைய தொழிற்சாலை தமிழ்நாட்டு போயிட்டு போயிருச்சு. நிறைய பேர் தொழில் அவங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்தாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற சில நிறைய தொழிற்சாலைங்க ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போயிருச்சு. சில தொழிற்சாலை குஜராத்துக்கு போயிருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய புதிய தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு முதலீடுகள் வந்திருக்கு. அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிற சூழ்நிலை வந்திருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் முடிந்த மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த கோரிக்கையும் பொறுத்த வரைக்கும் படிப்படியா நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. சார், இந்த மக்கள் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக கவர்மெண்ட் கொண்டு வரன்ட்டு இருக்காங்க. ஆதார் கார்டு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சார் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எந்த மாதிரி இந்த மக்கள் கார்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது? அதாவது இதுலேயே சொல்லிடுறேன், ஆதாருங்கிறது முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு சின்னம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஐடின்னு ஒன்று கொண்டு வர போகிறான்னு அரசு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நிதி வந்து நிதி நிலவரம் பார்த்து ரொம்ப மோசமா இருக்கு. நமக்குன்னு இவ்வளவு நிதியை தான் வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து நிறைய பேருக்கு குடிபெயர்ந்து இங்க வந்திருக்காங்க, நிறைய பேர் வேலைக்கு இங்க வந்திருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. அவங்ககிட்டயே ரேஷன் கார்டு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ரேஷன் கார்டு ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஒதுக்குற இந்த இலவசங்கள் எல்லாமே மாநில நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒதுக்குற இலவசங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள்கிட்டயே கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் போது, வட மாநிலத்தில் வந்து நிறைய பேர் இங்க வாங்கும் போது நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காண்டிதான் இந்த மக்கள் ஐடிங்கிறத ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் முழுமையான காரணம். நமக்குன்னு ஒரு ஐடி நமக்குன்னு இருந்தாதான் நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவா இருந்தா வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்தியர்கள் எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா முதல்ல வந்து நம்ம மக்களுக்கு செய்யணும் இல்லையா, அதுக்காண்டி தான் மக்கள் ஐடி கொடுத்துருக்காங்க.